விருஷிக வாகன மோதகஹஸ்த ஷாமலகர்ண விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதனமஸ்தி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோக புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலரத்ன மகேஷ். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வெளிநாடு வெளியூர்கள்லேருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக இதை பயிற்சியும் பெற்றுருக்கு. அந்த ஜோதிட சாஸ்திரம் ஆன்மீக தகவல் அவ்வளோ பிரத்யேகமாக இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், 18 சித்தர்களில் தலைமையான சித்தராக அகஸ்திய சித்தர் இருந்துருக்கார். அப்பேற்பட்ட அற்புதமான சித்தருடைய திருநட்சத்திரம் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம், அவருடைய திருநட்சத்திரமாக கொண்டாடப்படுறது. இன்றைக்கு உண்டான கேள்வி என்னென்னா, இடைக்காடர் சித்தருடைய திருநட்சத்திரம் என்ன, இதற்குண்டான கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப குழப்பமான ஒருத்தர் சுவாமிஜிட்ட போகிறார். அந்த சுவாமிஜிட்ட போய், சுவாமி சுவாமி நிறையா குழப்பமாக இருக்குது வாழ்க்கையில், நிறையா பார்த்துட்டேன்னா நான் வந்து விழுந்தது தான் அதிகம், நான் வந்து வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தோற்று வேணும்னு பயமாக இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் இல்லை, அதில் வந்து உங்களுக்கு இன்னும் புதுசாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னாராம். அதெல்லாம் எப்படி தெரியலன்னு நீங்கள் சொல்லுவீர், எனக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு, நாங்கள் ஏன் தெரியாமல் இருந்துட்டுருக்கு, தெரிஞ்சு தானே தொழில் பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னா, நேராக வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலசர கடையில், அதாவது நிறைய கடைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள், மார்க்கெட்டுக்கு போகிறார். அதில் பார்த்துட்டேன்னா எண்ணெய் கடைக்கு போகிறாரு. எண்ணெய் கடைக்கு போய் அங்கே இருக்கிற நபர்கிட்ட ஒரு கால் லிட்டர் எண்ணெய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ஓ, எண்ணெய் கிடைக்குமே அப்படின்னு சொன்னோன்னா எண்ணெயை வாங்கிட்டு அங்கேருந்து வரார். நேராக போய் ஒரு கடையில் போனால் அங்கே நிறைய மிளகாய்கள்லாம் இருக்குது, மிளகாய் கிடைக்குமான்னு கேட்டார். அந்த மிளகாய் கிடைக்குன்னு சொன்னால் அவர் எடுத்து போடுற அந்த மிளகாயை கொண்டு வர. திருப்பி இன்னொரு கடைக்கு போகிற, மிளகாய் தூள் கிடைக்குமான்னு கேட்குறார். அந்த தூள்கள்லாம் விற்பனை பண்ணுற கடையும் அழகாக அங்கேயும் கொடுக்குறாரு. இன்னொரு கடைக்கு போகிறார், அந்த இடத்துல போய் மாவு அரைக்க கொடுக்குறார். அந்த மாவெல்லாம் அவள் அரைச்சி கொடுக்குறா, அதையும் வாங்கிட்டு வர. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இன்னொரு கடைக்கு போகிற, நேராக எண்ணெய், அதாவது சீமெண், கெரோசின் இருக்குது, அதையும் வாங்கிட்டு வர. இப்படி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு வீட்டு ஜாமானங்கள்லாம் வாங்கிட்டு நேராக திருப்பி ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு வரேன். என்ன சார் இது, உங்ககிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் கூட்டிகிட்டு போய் வீட்டு ஜாமானம் வாங்கிட்டு வரையில ஒரு குழப்பமாக இருக்குது, வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்துட்டுருக்கேன்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போய் மளிகை ஜாமானம் வாங்கிட்டு வந்து பார்த்தியா தெரிஞ்சதான்னு கேட்குறீங்க, என்ன இப்படி அப்படின்னு கேட்டாரன். ஒன்று சுவாமிஜி சொன்னாரா, ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜாமானத்தில் இறக்கி வச்சுட்டு சொன்னாரான். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாரன், எண்ணெய் கடைக்கு போகணும். வீட்டில் எண்ணெய் இருந்தால் அதில் மிதிச்ச எண்ணெய் எண்ணெய் ஆகும், வழிக்கு விழுந்துடுவோம். அந்த எண்ணெய் கடையில் எவ்வளோ எண்ணெய் கொட்டியிருக்கு, ஆமாம், வழிக்கு விழுந்தாரா, இல்லை. அப்போ அதே இடத்துல வியாபாரம் செய்கிறாள், ஆமாம் செய்கிறான். நம்மக்கிட்ட மிளகாயை தோட்டம்னா, கண்ணில் தோட்டம்னா என்ன ஆகும், எரியும். அப்போ அந்த இடத்துல மிளகாய் கடைக்கு போனோம், அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், கண் எரிஞ்சுண்டா உட்காந்துருந்தார், இல்லை. மிளகாய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாரா, ஆமாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி தூள், அந்த மிளகாய் தூள் லேசாக நம்ம கண்ணில் பட்டுதோ இல்லை இப்படி பறந்ததோ என்ன ஆகும், பறந்ததுன்னா என்ன ஆகும், கண்ணெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா உடம்புலாம் எரியும். அதே இடத்துல ஒரு மனுஷன் நின்றுருந்தாரா, ஆமாம் நின்றுருந்தார். அதுக்கப்புறம் எங்கே போனோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிற இடத்துக்கு போனோம். லேசாக உடம்புல அழுக்கப்பட்டதுன்னா அப்பா அம்மா அப்பா அப்பான்னு கட்டுப்போம், மூக்குக்குள்ளே புகை போச்சுன்னா நம்ம வந்து அச்சு அச்சுன்னு தும்முவோம் இல்லையா. அந்த இடத்துலேயே ஒரு மனிதர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரா இல்லையா, ஆமாம் செஞ்சுட்டு இருந்தார். நீயும் அங்கே போய் நின்னியா இல்லையா, ஆமாம் நின்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெரோசின், ஒரு சீமெண்ணை ஒரு இடத்துல வச்சு லேசாக பத்தின்றதுன்னா எரியுமா எரியாது, ஆமாம் எரியும். அந்த இடத்துல எப்படி அழகாக பாதுகாப்பாக வேலை செஞ்சார், ஆமாம் செஞ்சார். இப்படி எல்லா தொழிலும், ஒன்று ஆபத்தான தொழில் இருக்குது, ஒன்று நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதே மிளகாவில் பார்த்துட்டுனா கண்ணும் எரியும், அதே சாப்பாட்டுக்கு உதவும். அதை தொழிலாக பண்ணுறவர் அதில் விழிப்புணர்வாக இருந்துருக்கார். அதை எடுத்தார்னா கண்ணை தொடமாட்டார், கையை சுத்தமாக வச்சுப்பார். அந்த விழிப்புணர்வு அவர்கிட்ட இருந்துட்டுருக்கு. என்ன கடையில் வேலை செய்கிறவா வழுக்குன்னு தெரிகிற விழிப்புணர்வு அவர்கிட்ட இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கு விழிப்புணர்வு இல்லை, அதை தான் நான் காலையில் சொன்னேன், உனக்கு அது புரியல. விழிப்புணர்வு இல்லாமல் எப்பவுமே இது ஓடும், எப்பவுமே நடக்கும்னு நினச்சின்னு இருந்த, உனக்கு நேரம் சரியில்லாத போது அந்த எண்ணெய் கடையில் எப்படி வழிக்குடுவாளோ, வழி குழிஞ்சிச்சு முழகாக்காரன் கண்ணை தொடவானோ, கண்ணை தொட்டுட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எதேர்ச்சியாக வாழ்க்கை நடக்கும். இருப்பினும் அந்த கடையை இழுத்து மூட மாட்டா, அடுத்த நாள் திருப்பி அதே கடையை துறப்பா, விழிப்புணர்வோடு செயல்படுவா. இது உனக்குள்ள இருந்துருது அப்படின்னு சொன்னால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவேன்னு சொன்னோன்னா, இவர் ஒரு தேர்ட் ஐ ஓப்பன், அதாவது மூன்றாவது கண்ணை திறந்து விட்டாப்புல இவருக்கு ஒரு எண்ணங்கள் இருந்து, சேச்சே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக சுலபமாக சொன்னாரேன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கும் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். விழுந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அதில் விழிப்புணர்வு இருந்தால் போதும், அதில் முன்னேற்றங்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ள ஸ்டோரியாக நம்ம பார்த்துருக்கோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
26/9/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 10ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய திதி தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாதமே ரொம்ப விசேஷம் தான் மகாவிஷ்ணுவுக்கு ஸ்திதிகாரகர்னு சொல்லுவாள் யார் யார் இந்த புரட்டாசி மாதம் ஸ்ரத்தையா பக்தியா விரதம் இருக்கிறாளோ அவளுடைய பாபங்கள்லாம் போகும்னு சொல்லுவாள் சனி பகவானால் இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும் 7.5 சனி 8ஆம் சனி ஜென்மசனி விரயசனி குடும்பசனி போன்ற சனி பகவானால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறையும் அதுமே கண்டக சனி இது போன்ற சனியினால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறைஞ்சு மனசில் ஒரு நிம்மதிகள் கூடக்கூடியதாக இருக்கும் செல்வங்கள் வரும் அதே சமயத்தில் பார்த்தோம்னா முன்னேற்றங்கள் கூடி வரும் அப்பேற்பட்ட சக்தியினை மகாவிஷ்ணு கொடுப்பார் ஏன்னா அவர் ஸ்திதிகாரகன்னு சொல்லக்கூடியது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள் வச்சுருப்போம் அந்த பிரார்த்தனைகளை ரஜஸ்துவ பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி தமஸ்துவ பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி சாத்வீக பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி இது அத்தனை பிரார்த்தனைக்கும் அவர் அனுகிரகம் தருவார் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாள்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் சிறப்போட சிறப்பாக இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்குன்றான 12 ராசிகள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு முடிவு எடுத்துன்னு அந்த முடிவிலே ஸ்ட்ரிக்டாக இருந்துருப்பார் இது இப்படினாலும் அப்படித்தான் மற்றவா சொன்ன உடனே அப்படியே நம்பியிருப்பார் அதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்த்துட்டு செயல்படுறது நல்லது அதேமாதிரி யார் எந்த மனிதர்களாக இருந்தாலும் இன்னொருத்தரை தூற்றி பேசினா உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடித்தமான நபர்களை பற்றி மற்றவர்கள் குறை சொல்லும்பொழுது உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்றைய தினத்தில் அந்த மாதிரி மற்றவாளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் பிடித்தமான சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட தப்பே இருந்தாலும் அவளை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியதாக இருந்துருப்பார் அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களையும் உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி அரிசி கடை வச்சுருக்கிறவா பலசர கடை வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியை மேம்படுத்தணும்னு நினச்சிருக்கிறவா அனுகூல்யம் எஜுகேஷன் சம்பந்தமான சர்வீஸ் பண்ணின்றிருக்கவாளுக்கு வெற்றி உண்டு கலை கலாச்சாரங்கள் இது போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி எடுத்து டாக்டரேட் வாங்கணும்னு நினச்சிருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே ஒரு சில விஷயங்களில் அப்பப்போ பயம் இருந்துருக்கு செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனை பதறின காரியம் சிதறிடும்னு சொல்லுவாங்க பதறாத காரியம் தான் சிதறாது அதனால் எந்த காரியத்திலும் பயப்பட வேண்டாம் ரொம்ப யோசனை வேண்டாம் முன் யோசனை தப்பு கிடையாது அதனால் முன்னமே அதை தப்பாக யோசிக்கிறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க அதனால் எந்த விஷயங்களும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எடுத்துக்கலாம் பேலன்ஸ்டாக மைண்டை வச்சுருந்தா நல்ல பலன்கள் கொடுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம் ஆடிட்டிங் கா படிச்சுட்டுருக்கிறவளுக்கு நிறைய தோல்வியாகி வெற்றி பெறணும்னு காத்துட்டுருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே அப்பப்போ சில நல்ல காரியம் சில கெட்ட காரியங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துருவேல் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விடாமுயற்சி வெற்றி தரத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு சில விஷயங்களில் பல பேர் பல விதமாக பேசுவாள் இவா இப்படி பேசுகிறா அவள் அப்படி பேசுகிறா அவள் இப்படி பேசுகிற 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் எடுத்துக்கொண்டோம்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியாது நம்மளுடைய உறுதியான நம்மளுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத பார்த்துட்டு போனோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள் போட்டி போட்டவா அவங்களோட்டு விளையிடுவா தெய்வசக்தி கூடி வரும் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சிறு முடிவுகள் எடுக்கும்போதும் பெற்றவாளுடைய வார்த்தையை கேட்டுண்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே ஆதாரம் இல்லாத எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசவும் மாட்டேன் அதை பற்றி நம்ம வந்து செயல்படவும் மாட்டேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆதாரம் வைத்துக்கொண்டு எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அதே மாதிரி வசீகரமான பேச்சு உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய தோட்டம் மற்றவாறு கவரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எல்லா விஷயங்களும் இருந்துருக்கும் பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிற வாழ்க்கையும் சரி அதே மாதிரி சினிமா துறையில் இருந்துருக்கிறவாளுக்கும் சரி அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சம்பாத்திய யோகங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தடங்கள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் மாறுதல்கள் கொண்டு வரும் வேலை வாய்ப்புன்னு இருக்கிறவெல்லாம் திடீர்னு தடங்கள் ஏற்பட்டு நான் சொந்தமாக தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் தப்பே கிடையாது அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கினேன்னா நிச்சயம் பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்குவா ட்ரேடிங்கில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்குவா அதே சமயத்தில் பார்த்துட்டுனா மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்கள்
சிம்மராசி என்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்துருத்தணும் எங்க அப்பவும் தூக்கம் வராது, துக்கமான விஷயம் வந்துச்சுன்னா அப்பவும் தூக்கம் வராது. மற்றவாளை தூங்கு தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம தூங்காமல் இருந்துட்டுருப்போம், அந்த மாதிரி மற்றவாளை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டுருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய ஏற்படும். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான், நல்ல விஷயங்கள் தான் ஏற்படும். மனசுக்கு திருப்தியான சில காரியங்கள் உங்களுக்கு ஓடும். பதவியில் இருந்துட்டு இருக்கவாலும் மேலும் பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றது மற்றவாளுக்கு இடமாற்றம் கிடைக்கும். மனசில் ஒரு நிம்மதியான விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக திருமண காரியங்கள் கைகூடும். அப்பா அம்மாவுக்கு தெரியாது எந்த காரியத்தையும் பண்ணுறது, அறவே தவிர்த்துக்கணும். புதிய இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. இன்றைக்கி புது புது விஷயங்கள் மனசில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ யாராவது சண்டை போடுறான்னா கூட்டுருங்க, அவள் பாட்டுக்கு அவள் திட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு அடுத்த வேலைகள் ஓடும், இல்லைனா அப்படின்னா அந்த சண்டையில் இருந்திருந்தால் அடுத்த வேலைகள் ஓடாது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான இயன் எட்டு நிறம் கருநீளம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில வெற்றி தோல்விகள் அப்பப்போ வந்து போகும். எது ஜெயிக்க மாட்டோங்கிற ஒரு யோசனை இருக்கவே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிட்டு இருங்க, உங்களுடைய கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்க வேண்டாம். மாதிரி உங்கள் கடமைகளை மட்டும் நிறையா செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் இருந்துட்டு காலுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது மற்றவாளை பற்றிய குறைகளோ உங்களை பற்றிய குறைகளோ சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை சொல்லுங்கள். உங்களை நீங்கள் நல்ல விஷயங்களாக பேச ஆரம்பிங்க. ஏன்னா இன்னொருத்தரை பற்றி பேசும்பொழுது அவளுக்கு கேட்டு அதை அவங்ககிட்ட போய் சொல்லும்போது உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் வரலாம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் மற்றவர்களை பற்றி பேசுறது அறவே தவிர்த்துக்கிற நல்லது, உங்களை பற்றி பேசுறது தவறே கிடையாது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டானது துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, செய்யக்கூடிய வியாபாரங்களில் லாபம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அது மாதிரி லாபமான விஷயத்தை நோக்கி செயல்படுது. புதிய புதிய பிஸ்னஸை மனசில் எடுத்துகிட்டு இருப்பில் அனுகூல்யம் கூடியவர். வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி சிந்தனைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு துணி ஆபரணங்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தடங்களான காரியத்தை அப்படி விட்டுடுவில், தடங்கள் இல்லாத காரியத்தை செயல்படுத்துவில். எக்ஸாமில் எப்படி தெரிஞ்ச ஆன்சர் எழுதி தெரியாத ஆன்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு எழுதுறோமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ப்ரொசீட் பண்ணுவில், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எம்பிஏ படிச்சுட்டு இருக்கவங்க வேணும் படிப்பில் கவனம் செலுத்தி ரீசர்ச் படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ணம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு. லாபம் நஷ்டம் ரெண்டுமே சரிசமமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் மனசில் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே செயல்படுத்துறதோட பல்வேறு நபர்கள் என்ன சொல்கிறாங்க, இது என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு செயல்படும் போது தொழிலில் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான சில காரியத்தை டிசிஷன் எடுக்கும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சிந்திக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்ககிட்ட சண்டை போடுறானா அவள் கேரக்டர் அப்படி இருக்கும், சரி இருந்துட்டு போகுது அவள் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு வளரும் பொழுது நம்மளை பற்றி பேசாமல் மற்றவங்களை பற்றியும் குடும்பத்தாரை பற்றியும் பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய நாமத்தை சொல்கிறது அந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவாக வரப்போகிறது இருந்தால் கூட அது எப்படி மாறிப்போடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான திருமண காரியங்கள் கூடிய ஒரு நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதாவது அதை பற்றி பேசுவீங்க, அந்த அந்த காரியத்தை அதை டேட்டை குறிக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. ஆனால் அந்த நல்ல நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ண மாட்டேன், அதை பற்றி பேசுவேன். அந்த காரியத்துக்குள்ளான நேரம்லாம் குறித்து கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்கும். சில முக்கியமான விஷயங்களில் குலதெய்வத்திட்ட பூ போட்டு கேட்குறது, அதேமாதிரி சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்குறது இந்த மாதிரி காரியத்தில் எடுத்துக்கிட்டு அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய டிசிஷன்லாம் மனசில் வரும். அதே மாதிரி கூட்டுத் தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அவாட்ட கூட்டுத் தொழிலை பற்றி பேசுவேன், அவளுக்கும் பிடிச்சி போயிடும், அவளும் உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறான். ஆனால் பண விஷயங்களில் மட்டும் விவகாரம் ஏற்பட்டதுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா பண விஷயங்கள் தான் அதில் முக்கியமான பிரதானமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இத்தனை நாள் உங்களுடைய அனுபவம் அதில் தான் இருந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தில் கவனம் என்பது தேவை. நடக்காத காரியத்தை நடத்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்பிக்கை இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதிலேயே பண செலவு பண்ணும்போது கவனம் என்பது தேவை. தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு காரியத்தை எடுக்கும்போது நபர்களை பார்த்தம்போதே தெரியும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு மனசில் டக்குன்னு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு இப்போவுமே உங்களுக்கு பலன் தரும். கனவுகள் பலிதமாகும், மனசில் தோணக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்துகிட்ருக்கும். ஏற்கனவே போன இடத்துக்கு போன மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். அது மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷன் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துரும். அந்த மாதிரி உங்கள் இன்ட்யூஷனை கேட்டுட்டு உங்கள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்கள்
அதன் பிரகாரம் நடந்தெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த இன்ட்யூஷன் கேட்டு எனக்கு இந்த அளவுக்கு லாபம் வரலையேன்னு நீங்கள் பின்னாடி நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அது சப்போஸ் அது லாபம் வந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் ஆகிடும். அதனால் உங்கள் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த மனம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக யோகா தியானம் போன்ற விஷயங்கள் புஸ்தகம் படிக்கிறதுல நேரத்தை செலவிட்டு கொண்டு நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளுடைய மைண்டுக்கும் சரி பாடிக்கு உண்டான எனர்ஜியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நில பல வர்ணம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, ஒரு சில காரியங்கள்ல நடக்காதுன்னு நினைச்சுருப்போம், அந்த காரியம் வெற்றிமா மாறும். பெரிய பெரிய நபர்கள் உங்களை சந்தித்து பேசுவாங்க, அந்த நபர்கள் நல்ல நல்ல விஷயங்களை சந்தித்து பேசுவேன். ரொம்ப கஷ்டப்படுறவா நல்ல முன்னேறினா அவளை பார்த்து சந்தோஷப்படுவேன், அவள் நாலு இடத்துல பேசுவேன். இப்போ எப்படி கஷ்டப்படுறா எந்த அளவுக்கு வந்திருக்கா பாரு. அதே மாதிரி குழந்தைகள், குழந்தைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அவளுடைய வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே நாலு நபர்களுக்கு ஹெல்ப் வேணும்னா உங்களால் முடிஞ்ச தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நடந்துடுத்துன்னு சந்தோஷப்படுறத விட இன்னும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற யோசனைகள் உங்கள் மனசு எப்பவுமே போயிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு விடாமுயற்சி வெற்றியை தரும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சில காரியங்கள் மனசில் வேதனை கொடுத்தாலும் அந்த வேதனைக்கு அடுத்தப்பல ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது சிந்திச்சு அந்த ஆல்டர்னேட்டிவ் மைண்டோட செயல்படுவேல் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்து சிக்கல் இருந்து ப்ராப்ளம் இருந்தது அதை அழகாக பேசி செயல்படுவேன். சில நேரங்களில் பார்த்துட்டுன்னா சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப குழப்பம் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப குழப்பம் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது. பிரயாணத்தை தரங்கள் பண்ணால் தப்பே கிடையாது. சில விஷயங்கள் யாராவது உங்களுக்கு எதிர்த்து பேசினா அப்போதைக்கு அமைதியாக இருந்திருக்கும். அவாட்ட திருப்பி நம்ம போட்டா போட்டிக்காக பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு மன நிம்மதியாகவும் சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். ஒரு பொருள் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது முடியலையா நம்ம இருந்தாலும் வெயிட்டை தூக்கி பண்ணுறது இல்லைனா ரொம்ப சாகசம் பண்ணுறேன்னு சில காரியத்தை பண்ணுறது வண்டியில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பார்த்துக்கலன்னா ஒருத்தர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறோம், அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எத்தனாவது நாள் நம்ம பேர் வைக்கிற வழக்கங்கள், 11வது நாள் அல்லது 16வது நாள் நம்ம பேர் வைக்கிறோம், புண்ணியாஜனத்தோட அந்த பேர் வைக்கிறது பண்ணலாமா, நாமகரணம்னு சொல்லுவா தாராளமாக பேர் வைக்கலாம், அதே மாதிரி பேர் வைக்கும் பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தந்தையாருடைய பேர், அதாவது தந்தையார்னால் நம்மளுடைய மூதாதையருடைய பேரை ஃபஸ்ட்டு நம்ம வைக்கணும். ஆனால் அதை வீட்டில் சொல் வடிவமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பேர் அந்த பேரை வைக்கணும், அதையும் நம்ம வீட்டில் கூப்பிடக்கூடிய பேராகவும் வச்சுக்க வேண்டாம். மூணாவது ஒரு பேர் வைப்போம், அந்த மூணாவது பேர் தான் நம்ம வீட்டில் கூப்பிடக்கூடிய பேராக இருக்கணும். அப்படி பேர் வச்சுக்கிறது நல்ல விஷயங்களாக இருந்துட்டுருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சில பேர் பார்த்துட்டுனா எழுத்து, அதாவது எழுத்து வேறையாக இருக்கும் ஆனால் சொல் வேறையாக இருக்கும், அப்படி இருக்கவே கூடாது. என்றைக்குமே எழுத்தும் சொல்லும் ஒரே மாதிரி இருந்துட்டுருக்கும். நியூமராலஜி பிரகாரம் ஒரு ஏ சேர்த்தா நல்லது, ஒரு வி சேர்த்தா நல்லது, அப்படி கிடையவே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஏ சேர்த்தா நல்லது, வி சேர்த்தா நல்லதுங்கிறத பேரில் அந்த சேர்க்கறது அந்த விஷயம் கிடையாது. அந்த எழுத்தும் அந்த ப்ரொனவுன்சியேஷனும் ரெண்டும் ஒத்து வரணும்னு சொல்கிறோம். எப்பவுமே சுவாமியினுடைய நாமத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திக்கணும், நம்ம ஜாதகத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஜாதகத்தில் உங்கள் பெயர் இருக்கக்கூடிய, உங்கள் பெயரை மாற்றக்கூடிய பாவங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய லக்னம் 5வது இடம் 9வது இடம்னு சொல்லுவாங்க. 5, 9வது இடத்துல அந்த குண்டான விஷயம் இருந்தால் மாத்திரம். அதுமாதிரி தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கிறீங்கன்னா 10வது இடத்தை அடிப்படையாக வைத்து பேரை வைக்க வேண்டும். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த காலம் சரியில்லை, சரியில்லாத காலத்தில் கொண்டு போய் பேரை மாற்றி வைக்கிறது நல்லதா? அது நல்லதும் கிடையாது. நல்ல காலங்களில் பெயரை வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெயர் என்பது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறைவங்கிட்ட வாங்கிட்டு வந்த பெரிய வரம்னு சொல்லுவோம். ஆதிசங்கர பகவத் பாதால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை பிறந்ததுன்னா சங்கராங்கிற பெயரை வைக்கணுங்கிற விஷயத்தை அந்த அசிரதி சொல்கிறது. அதனால் பெயர் என்பது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாள். உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல பெயரை வைங்க, உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல விஷயமா வைங்க, உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல வைப்ரண்ட்டான பெயர் வைங்க, நல்ல உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல மனிதர்கள்ட்ட அந்த பெயரை 4 தடவை சொல்கிற மாதிரி வைங்க. அதே மாதிரி உங்கள் பெயரை வைக்கணுமா, குட் வைப்ரேஷன் கொண்டவங்க அந்த பெயரை வச்சா நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் பெயரை அடிக்கடி மாற்றுவது சிறப்பில்லை, பெயரை நம்ம பெயராக வைத்து கொள்வது சிறப்பில்லை, அந்த பெயரை பெயராக எடுப்பது. எத்தனை பேர் அந்த பெயரில் நல்லபடியாக வாழ்ந்திருக்கா இல்லையா, அதுதான் நம்ம அந்த பெயருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு. எங்கள் தாத்தா பேர் வச்சா மட்டும் பத்தாது,
தாத்தா பேரை காப்பாற்றணுங்கிற என்ன வேணும், அப்பா பேர் வச்சா மட்டும் பத்தாது, அப்பா பேரை காப்பாற்றணுங்கிற என்ன வேணும். ஆக எண் கணிதம்ங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ், இது முழுமையான அஸ்ட்ராலஜி கிடையாது, அஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன ஒரு பங்கு தான். ஆக என்றைக்குமே அடிப்படையான கிரகங்களை வைத்து கொண்டு நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது கவனமாகவும் பார்த்தும் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெயர் மாற்றம் என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஆக நியூமராலஜி பிரகாரமோ பெயர் வைக்கும் பொழுதோ பெரியவங்க கிட்ட கேட்டு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தர் கேட்ட கேள்விக்குண்டான ஆன்மீகத்தன்மை, பெயரை வைக்கக்கூடிய நாள் அவங்க சந்திராஷ்டம தினமோ அல்லது அவங்க ராசிக்கு மூணாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பெயரை வைப்பதும் அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதனால் ஒரு அருமையான பெயரை வைக்கும் பொழுது அந்த பெயர் சொல்லும் விதமான பெயராக இருக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அது நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த பெயரை வைத்தோம், இறைவனுடைய நாமத்தோடு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வெற்றி பெறும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நியூமராலஜி பெயரை வைக்கும் பொழுது கவனிக்கக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நியூமராலஜி பிரகாரம் பெயரை வைக்கும் பொழுது கவனித்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகர, நன்றி.